Hi friends, இன்னைக்கு நாம amoeba proteus தான் பார்க்க போறோம். Amoeba proteus is a freshwater protozoan. Amoeba proteusங்கிறது நல்ல தண்ணில வாழ்ற ஒரு உயிரினம். Protozoan animal எல்லாமே சிங்கிள் செல்லா இருக்கு, ஒரே ஒரு செல்லால தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால மைக்ரோஸ்கோப் கடையில தான் நம்மளால பார்க்க முடியும். புரோட்டோசோவன்ங்கிறது யூகேரியாட்டிக் அனிமல். யூகேரியாட்டிக் அனிமலுக்கு நல்ல நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெம்பரின் மவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இட் இஸ் மைக்ரோஸ்கோபிக். இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் தான் பார்க்க முடியும், நம்மளால் நார்மலாக பார்க்க முடியாது. இட் இஸ் யூனிசெல்லுலார் ஆர் ஏசெல்லுலார் அனிமல். யூனிசெல்லுலார்னா ஒரே ஒரு செல்லால் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏசெல்லுலார்னா இப்போ நார்மலாக இது வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அதுதான் ஏசெல்லுலார் அனிமல். இட் இஸ் இர்ரெகுலர் இன் ஷேப் அண்ட் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஷேப் வெரி ஆஃப்டன். இது வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, அடுக்கடி அதோடய ஷேப்பை மாற்றிட்டே இருக்கும். பாடியை சுற்றி பிளாஸ்மா மெம்பரின் வந்து கவர் ஆகிருக்கும், அதை நம்ம பிளாஸ்மா லிம்பான்னு சொல்லுவோம். சைட்டோபிளாசத்தை பெரிபெரல் எக்டோபிளாசம்னும் சென்ட்ரல் எண்டோபிளாசமாகவும் பிரிக்கிறோம். பெரிபெரினா எஜ்ஜில், எஜ்ஜில் வந்து எக்டோபிளாசம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எண்டோனா உள்ள, உள்ளே வந்து சென்ட்ரல் எண்டோபிளாசம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எண்டோபிளாசம்னா உள்ள லேயர். உள்ள லேயரில் ஒரு நியூக்ளியஸ் கான்ட்ராக்டில் வேக்யூல் அண்ட் ஃபுட் வேக்யூல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். கான்ட்ராக்டில் வேக்யூல்னா கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது, சுருங்கும்போது அதில் இருக்கிற கூடுதல் நீரை வெளியேற்றுறதுக்கு கான்ட்ராக்டில் வேக்யூல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபுட் வேக்யூல் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதுக்கு ஃபுட் தேவைப்படும்ல, அதை இன்டேக் பண்ணுறதுக்கு ஃபுட் வேக்யூல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். வேக்யூல்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி. ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகிறதுக்கு லெக்ஸை யூஸ் பண்ணுறோம். அதுவே அமீபா வந்து அதோடய பாடியில் இருந்து நல்லா நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு அதுதான் நம்ம சூடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அமீபாவும் நம்மளை மாதிரி ஒரு ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கனிசம். ஃபுட்டுக்கு இன்னொரு ஆர்கனிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது போலோசோயிக் அப்படின்னா. இப்போது ஒரு ஆர்கனிசம் அமீபா இருக்குன்னா அதோடய ஃபுட்டை அதோடய பாடிக்குள்ளே எடுத்து ஈட் பண்ணும், அதுதான் போலோசோயிக். பிக்சரில் இருக்குல்ல, அதுதான் ஹோலோசோயிக். அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது என் சிஸ்டமெண்ட் ஃபார்ம் பண்ணும், ஒரு வால் மாதிரி அமைப்பு ஃபார்ம் பண்ணும் தன்னை சுற்றி. அது வந்து ஃபேவரபிள் கண்டிஷனை வரும்போது பிரேக் ஆகும், அது வர அது வந்து சிஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கும். சிஸ்ட்னா ஒரு வால் மாதிரி அமைப்புக்குள்ளேயே இருக்கும். இட் ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்ஷுவல் மெத்தட் சச்சஸ் பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். பைனரி ஃபிஷன்னா ஒரு ஆர்கனிசம் வந்து ரெண்டாக டிவைட் ஆகிறது, பைனரி ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன்னா ஒரு ஆர்கனிசம் வந்து நிறையா துண்டுகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு துண்டுகளில் இருந்தும் ஒவ்வொரு ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகிறது தான் மல்டிபிள் ஃபிஷன்.